எல்லாரும் சூரிய கார்த்தி மாதிரி இருப்பாங்களா இல்ல இல்லையா சோ அது அவரோட பார்வை அவரோட எண்ணம் அது வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்ல இப்போ இப்ப எல்லாருமே வந்து யார் எத்தனை பேர் கருணாநிதியை வந்து பாராட்டுலாம் கொண்டாடுறாங்க மக்கள் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு அத்தனை மக்கள் வந்தாங்க நடிகர் சங்கம் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு யாருமே அதுக்கான முயற்சிகள் எடுக்காத இருந்த போது அவர் வந்து இறங்கி நின்று அந்த ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்தி அந்த நடிகர் சங்கம் கட்டிடத்தையே மீட்டெடுத்து கொடுத்தவர் அந்த அப்படி ஒரு தலைவர் அப்படி இருக்கும்போது அவரை அவ்வளவு தூரம் திமுகவிற்காக இழிவுபடுத்தி சோசியல் மீடியாஸ்ல மீன்ஸ் போட்டு அந்த வடிவேலுவும் இந்த சன் டிவி திமுகவை சேர்ந்த அந்த கலைஞர் டிவி அந்த மாதிரி இருக்க சேனல்ஸ்ல தான் அதிகமா அவரை போ அவரை வச்சு மீன்ஸ் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணி அவரை வந்து ரொம்ப விஜயகாந்த் அவரே வந்து எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு எந்த ஒரு பிரச்சனை வேணா இருக்கட்டும் ஆனா இந்த மறைவுக்கு போய் அவரை பார்க்காதது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு பெயர் கெட்ட பெயர் மாதிரி ஆயிடுச்சு வடிவேலு மக்கள் புரிஞ்சுட்டாங்க வடிவேலோட உண்மையான முகத்தை மக்கள் புரிஞ்சுட்டாங்க மன்சூர் அலிகான் வந்து போட்டியிட போறாங்களா இவர் போட்டிட்டாருன்னா யார் ஓட்டு போடுவாங்க நம்மளுடைய கோயம்புத்தூர்ல கமலஹாசன் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா போயிட்டு நான் வந்து ஒரு ஆக்டர் எல்லாருக்குமே என்ன தெரியும் நாலு படம் நடிச்சிருக்கேன் முகம் தெரியும்னு போய் நின்னாச்சுன்னா மக்கள் வாக்குகள் தரவே மாட்டாங்க ஓட மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது மன்சூர் அலிகான் எல்லாம் வந்து கஷ்டம் நான் எல்லாரும் வந்து பார்த்தோம் எதிர்பார்த்தோம் என்னவோ அன்னபூர்ணி நயன்தாரா நடிச்சிருக்காங்க நல்ல பிகர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஆனா பாத்தனா அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல இளைஞர்கள் வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து இல்ல போனதே வேஸ்ட் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச எங்க வீட்லயே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் போனவங்க அதனாலே நிறைய பேர் நாங்க போகவே இல்லை ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில நிர்வாகி திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் வணக்கம் மேடம் இப்போ கலைஞர் நூறு விழா வந்து சிறப்பாக சென்னையில் திரைப்பட சங்கத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது உங்களோட கருத்து எப்படி பாக்குறீங்க சிறப்பாக அப்படின்ட்டு அவங்க இணையத்தெல்லாம் வைரலாக பரவிட்டு வந்து யாருமே சிறப்பாக அப்படின்னு சொன்ன உங்களை தவிர வேற யாரும் சொன்னதை நான் பார்க்கல நிறைய ஆக்டர்ஸ் வரவே இல்லை எதிர்பார்த்த மாதிரி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ண மாதிரி சீட் எல்லாம் ஃபில் ஆகல இந்த வந்து நிறைய என்னவோ கோல்டு டைமண்ட் அப்படி எல்லாம் சொல்லி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க வந்தவங்களும் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில இருந்த மக்கள் ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க எதிர்பார்த்த அதை மாதிரி திமுக எதிர்பார்த்த மாதிரி ஆக்டர்ஸ் மக்கள் எதிர்பார்த்து ஆக்டர்ஸை பார்க்கறதுக்காக போனோம் கலைஞர் நூறு விழாக்கு போனவங்க கிடையாது கட்சி ஆளுங்க கிடையாது இறந்த கூட்டமும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் அதுலயும் மக்கள் ஏமாந்துட்டு போனதையும் நம்ம பார்த்தோம் அப்புறம் இதுல என்னன்னா இவங்க என்ன எதிர்பார்த்து வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்திருப்பாங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் அப்போதுல இருந்தே பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்டார்ஸ் அந்த பிரபலங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு மக்களுக்குள்ள அந்த ஒரு அவங்களுடைய அவங்க செல்வாக்கு அந்த ஆர்டிஸ்டோட ஆக்டர்ஸோட செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி ஆரம்ப காலத்துலேருந்து கருணாநிதி காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் இப்பவும் வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்லக்லி இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் அரசியல் சூழ்நிலையை போல கொண்டு வரல முக்கியமாக பார்த்தீங்கன்னா பயம் எதுக்கு தேவையில்லாம இவங்க இந்த செய்கிற இந்த கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல மக்கள் ரொம்ப கடுப்புல இருக்காங்க இந்த புயல் பாதித்த நேரத்துல எப்படி மக்கள் தவிச்சாங்க இது எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் விரோத செயல்கள் வந்து தமிழகத்துல முழுக்க எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும்போது நாம அங்க போய் இவங்களுக்கு இந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கெட்ட பேரை நமக்கு வாங்கி நம்ம நம்ம தலைமையில வச்சுக்கணுமான்ற ஒரு பயம் இன்னொரு விஷயம் நம்மளோட ஃபேம தேவையில்லாம இந்த மாதிரி மக்களுக்கு நல்லதே செய்யாம சும்மா ஒரு மக்களை ஏமாத்தி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த திமுகக்கு போகணுமா அதை திமுக பயன்படுத்தணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட அரசியல் நோக்கமும் மாறுச்சு பாத்தீங்கன்னா திமுக எதுவும் வந்து சரியா இல்லை மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் அதாவது தமிழகத்தில் வேற ஒரு ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறாங்க திமுகவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது அவ் அந்த ஆர்டிஸ்ட் இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் அவங்களோட அரசியல் பார்வை அப்படின்றது மாறி இருக்கு தான் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணாம இருக்கிறதா எனக்கு தோணுது அதுல வந்து ரஜினி ஜாயின் பண்ணியிருந்தார் கமல் ஜாயின் பண்ணியிருந்தார் இந்த விஜய் அஜித் போன்றவர்கள்லாம் ஜாயின் பண்ணதுனால அவங்க ரசிகர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லையா இல்லை வந்து திமுகவுக்கு வந்து சினிமா வட்டாரங்கள் வந்து செல்கிறது அதனால் வந்து சப்போர்ட் பண்ணலையா திமுகவில் வந்து சினிமாவில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு அவங்க ஒரு கம்பெனி நடத்துறாங்க அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்குறாங்க இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதனால அந்த டைரக்டர்ஸ் அதில் நடிக்கக்கூடியவங்க அதில் பலன் அடையக்கூடியவங்க தான் வந்தாங்களே தவிர மற்றபடி அதை வச்சு திமுகவை பயந்து இல்லை வந்து திமுக சரியான ஆட்சி நடத்துது நம்ம போனால் மக்களுக்கு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நோக்கம் மக்களுக்கு ஆக்டர்ஸ்க்கு தோணவே இல்லை அந்த மாதிரி தோங்காமல் இருந்ததுனால தான் நிறைய பேர் அதை தவிர்த்தாங்க விஜய் நேச்சுரலி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் வரணுன்ற வந்து அந்த இதுல சரியா இருக்காதுன்றதுனால அவர் வராம இருந்திருக்கலாம் அப்புறம் அஜித் அஜித்த பத்தி நம்ம எங்கேயுமே அவர் பொதுவான எந்த ஒரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்டதோ இந்த இதுல எல்லாம் நம்ம பார்க்க முடியாது அதனால அவரை பத்தி நம்ம கமெண்ட் பண்ணிட முடியாது இந்த நிகழ்ச்சியில சூர்யா அவர்கள் பேசுனது பாத்தீங்கன்னா ஒரே தலைவர் கருணாதி மட்டும்தான் அவர் ஒரு படைப்பாளி அப்படின்ட்டு புகழ்ந்து பேசுனதை எப்படி பாக்குறீங்க சினிமா துறை அது சூர்யாவுக்கு ஒரே ஒரு தலைவர் கருணாநிதி மட்டும்தான் மக்களுக்கு அப்படி இல்லையே மக்களுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் எத்தனை பேர் வந்தாங்க மக்கள் எத்தனை பேர் வந்தாங்க சூர்யா அவங்க எத்தனை சூர்யா பார்த்தாரு எல்லாரும் சூர்யா கார்த்தி மாதிரி இருப்பாங்களா இல்ல இல்லையா சோ அது அவரோட பார்வை அவரோட எண்ணம் அது வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்ல இப்போ இப்ப எல்லாருமே வந்து யார் எத்தனை பேர் கருணாநிதியை இப்போ வந்து பாராட்டுறாங்க கொண்டாடுறாங்க மக்கள் ஒன்லி இருக்கக்கூடிய அந்த திமுகல இருக்கக்கூடிய ஆட்களை தவிர அவங்களே இப்ப வந்து திருந்தி இது என்ன நம்ம இந்த மாதிரி பிளைண்டா இவ்வளவு நாள் கருணாநிதி அவர்களை இப்படி வந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம் இப்படி நினைச்சுட்டு இருந்தோம் இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பாஜகவுல பாஜகவால ஸ்பெஷலி அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் மக்களுக்குள்ள உண்மையாவே நம்ம சொல்லணும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு பிளைண்டா வந்து நான் திமுக சப்போர்ட்டர் நான் இப்படிதான் இருப்பேன் கருணாநிதி அப்படி இருந்ததெல்லாம் மாறி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் மறைக்கப்பட்டிருந்த உண்மைகள் மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து சொசைட்டில நம்மளோட மாநிலம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அதனால நிறைய ஒரு மாற்றம் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு சக சினிமா துறை சேர் சேர்ந்தவர் என்ற முறையில் இப்போ வடிவேலு மீது பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் மறைவுக்கு பின் வந்து தொடர்ந்து சர்ச்சையாக வந்துட்டு இருக்கு அவர் மேலே வந்து விமர்சனம் வச்சுட்டே வராங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி விமர்சிக்கப்பட வேண்டியவர் தான் வடிவேலுன்னு தான் எனக்கு தோணுது என்னன்னா அவருக்கு சினிமா துறையிலையும் சரி அவங்க அவர் பணியாற்றிக்கிட்டு இருந்த அந்த சூட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மூவிஸ் அந்த சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல எங்கேயுமே அவருக்கு ஒரு நல்ல பேருன்றது கிடையாது ஒரு சம்பளத்தை வாங்கினா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பத்தாயிரம் ரூபாயிலயே அதை எட்டாயிரம் ரூபாய் எடுத்து ரெண்டாயிரம் ரூபாய்தான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆளு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நல்ல குணம் கொண்ட ஒரு மனுஷனாவே யாருமே அவரை சொல்றதில்லைங்க பெண்களுக்கு அவர் வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு கிடையாது விஜயகாந்த் அவர்களோட அவருக்கும் இந்த வடிவேலு அவர்களுக்கும் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வடிவேலு அவர்களை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இத மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் முக்கியமா நம்மளை வளர்த்தி கொண்டு வந்தவங்க நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தோமே அஹ் அந்த கவுன் சின்ன கவுண்டர் படத்துல சின்ன கவுண்டர் படத்துல ஆஹ் அவரு ராஜ்கிரண் சார் அவரோட ஆஃபீஸில் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பாயா இருந்தவர் வடிவேலு அந்த ராஜ்கிரண் சாரோட ராஜாவின் மனசுலேயே ஏதோ ஒரு படம் ஏதோ அந்த அந்த படத்துல ஒரு சாங்ல நடுவில் இவரு வடிவேலு அவர்கள் வந்து ஆடுவாங்க அதுக்கு பிறகு இந்த சின்ன கவுண்டர் படத்துல தான் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் அந்த படத்தை த்ரூ அவுட் அவரோட வர்ற மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாங்க அந்த கொடுத்தாங்கலாம் கவுண்டமணி அப்புறம் செந்தில் கவுண்டமணி காம்பினேஷன் இருந்தது அப்போ வந்து வேண்டாம் நமக்கு ரோல் இல்ல அப்படின்னு கூட வர்ற மாதிரி இந்த ரோல் கொடுங்க அப்படின்னு அந்த சின்ன கவுண்டர் படத்துல நடிச்ச பிறகு தான் அவருக்கு தேவர் மகன் படத்திலேயே அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சிது அதுக்கு பிறகு இன்னொரு படமும் வந்து கேப்டன் அவர்கள் கொடுத்தாங்க இந்த மாதிரி த்ரூ அவுட்டா வடிவேலுக்கு வர மாதிரி அந்த மாதிரி நம்மளை இண்டஸ்ட்ரியில ஒரு ஆளுக்கு வந்து வடிவேலு மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கெடு கொடுத்து கொண்டு வர்றதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களை எத்தனையோ மேடைகள்ல இன்னைக்கு எல்லாமே எடுத்து போடுறாங்களே விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு அத்தனை மக்கள் வந்தாங்க அதாவது நோட் ஒல்லி வந்து அவரோட பார்ட்டி பீப்புள் இல்லை வந்து கூட்டணி கட்சியினரோ அப்படி கலைஞர்களோ அப்படின்ற மட்டும் இல்லாம பொது மக்கள் அவ்வளவு பேர் வந்தாங்க சோ அவ்வளோ பேருக்கு பிடிச்ச ஒரு நல்ல தலைவரா இருந்த ஒரு நல்ல ஒரு ஆக்டர் நல்ல ஒரு மனுஷன் அப்படி இருந்த விஜயகாந்த் அவர்களை எப்படி எல்லாம் வந்து மேடைகள்ல அரசியலுக்காக அப்படின்னு சொல்லணும் திமுகவும் சப்போர்ட்டிவா இருந்துட்டு அவ்வளவு மேடைகள்ல விஜ விஜயகாந்த் அவர்களை இழிவா பேசிருந்தாங்க அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா அவ்வளவு ஒரு தைரியமா அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இன்னசென்டா கோபம் வந்து இருக்கிற இடத்துல தான் நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை எப்பவுமே நியாயத்தின் பக்கம் இருந்தவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் கூட ஒரு பிரச்சனைன்னு தான் நியாயம் ஆறு பக்கத்தில் இருக்குது அந்நியாயம் யார் பக்கத்தில் இருந்தால் நியாயம் பண்ணவங்களுக்கு நியாயம் விளையிட்டு அநியாயம் பண்ணவங்க அங்கே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக இருந்தாங்க ஒரு ஆக்டராக இருந்தாங்க ஒரு தலைவனாக இருந்தார் நடிகர் சங்கம் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு யாருமே அதுக்கான முயற்சிகள் எடுக்காமல் இருந்த போது அவர் வந்து இறங்கி நின்று அந்த ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்தி அந்த நடிகர் சங்கம் கட்டிடத்தையே மீட் எடுத்து கொடுத்தவர் ஒட்டுமொத்த ஒரு நடிகர்களுக்கும் வந்து அவருக்கு அவருக்கு அவர்கிட்ட கடமை பெற்று அந்த அப்படி ஒரு தலைவர் அப்படி இருக்கும்போது அவரை அவ்வளோ தூரம் திமுகவிற்காக இழிவுபடுத்தி சோஷியல் மீடியாஸ்ல மீன்ஸ் போட்டு அந்த வடிவேலுவும் இந்த சன் டிவி திமுகவை சேர்ந்த அந்த கலைஞர் டிவி அந்த மாதிரி இருக்கிற தான் அதிகமாக அவரை அவரை வச்சு மீன்ஸ் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணி அவரை வந்து ரொம்ப அந்த பிரமலை அவங்க வைஃப் அவன் அவங்க அவங்க கூட இப்போ ரீசெண்ட் டைமில் பேசும்போது சொல்லியிருந்தாங்க சோஷியல் மீடியாவிலேயே இந்த மாம்ச கேலி கிண்டல் எல்லாம் அவரை வந்து ரொம்ப நோகடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதனால வடிவேலு அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு அட்லீஸ்ட்டு அன்னைக்கு டெத்துல வந்து இருந்தாலும் கூட இப்போ எல்லாரும் போய் அவங்களோட நினைவிடத்துக்கு போய் பாக்குறாங்க அவங்களை அவருக்கு அவர் கும்பிட்டு வர்றாங்க ஸோ அவர் ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்த அந்த பிரஸ் மீட்ல கூட பார்த்தேன் அதை பத்தி பேசாதீங்க அதை பத்தி பேசாதீங்க வேற பேசுங்க வேற கேள்வி கேளுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு தெனாவட்டுல அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு இன்னைக்கு வடிவேலு அப்படின்ட்டு உங்ககிட்ட மக்கள் வந்து பேசுறாங்க பேட்டிக்கா எடுக்க வராங்க வடிவேலு அந்த பாக்குறாங்க சிரிக்கிறாங்க ஒரு ஆக்டரா நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் விஜயகாந்த் அவர்கள் அவரே வந்து எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்று எந்த ஒரு பிரச்சனை வேணா இருக்கட்டும் ஆனா அந்த மறைவுக்கு போய் அவரை பார்க்காதது மிகப்பெரிய ஒரு தவ தப்பான ஒரு பெயர் கெட்ட பெயர் மாதிரி ஆயிடுச்சு வடிவேலுக்கு மக்கள் உண்மையான முகத்தை மக்கள் புரிஞ்சிட்டாங்க அந்த கேப்டன் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்கள் யாருமே வராத சமயத்துல வெளிநாட்டுகளாவது புத்தாண்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து கதறி எழுதுல எப்படி பாக்குறீங்க சூரிய தானே ஐயோ மக்கள் அப்படி எல்லோருக்குமே தெரிஞ்சு போச்சு அவர் உண்மையாவும் அந்த ஒரு ஃபீலோ அந்த ஒரு வேதனையோட அந்த ஒரு இதெல்லாம் இல்லை சும்மா வந்து அந்த கலைஞர் நூறு நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக வர்றதுக்காக ரெண்டு நாள் முன்னாடி வந்து அந்த நினைவிடத்துக்கு போய் நானும் வந்துட்டேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக மீடியாஸ் எதுவா இருந்தாலும் எங்க போனாலும் கே கேமரா இருக்கு அதுக்காக காட்டிக்கிறதுக்காக ஒரு அழுகிற மாதிரி அப்படி பண்ணாங்க கேமராக்கு முன்னாடி நடிக்கிறீங்க இப்பவுமா நடிக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப மக்கள் கழிவு கழிவு ஊத்திட்டு இருந்தாங்க பார்த்தேன் அது எல்லாத்தையுமே மக்கள் நம்புற மாதிரி இல்லைங்க சும்மா வந்து உண்மையாவே அந்த ஒரு யார் உண்மையா இருக்கிறாங்க யார் உண்மை இல்லாமல் இருக்கிறாங்கன்றது மக்கள் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அதனால இந்த ஏமாற்றுதல் எல்லாம் வந்து இனிமேல் செலவே செல்லாது எஸ்பெஷலி இந்த எல்லோரும் நிறைய பேர் நடிகர் சங்கத்தில இருந்தெல்லாம் வந்து சிறப்பா அவருக்கு அவரோட மறைவு போது செஞ்சிருக்கணும் ஆனா வராதது ரொம்ப பெரிய தப்பு உடனே வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணி வந்து செய்ய முடிஞ்சவங்க செஞ்சிருக்கணும் ஏன்னா தெரியல அவங்களோட சுச்சுவேஷன் வெளிநாடுகளில் டிக்கெட் புக் பண்ணி வர்றது அந்த இதெல்லாம் விஷயம்லாம் இருக்கு இல்லையா அதையும் அதை பத்தி நம்ம பேச முடியாது ஸோ எதுவா இருந்தாலும் எப்பவுமே சரி விஜயகாந்த் அவர்களோட பேரு நடிகர் சங்கத்துக்கு வைக்கிறதும் அவரை கொண்டாடுவதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளவுதான் அவருக்கு செஞ்சாலும் அவரை பத்தி பேசினாலும் பற்றாது நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு சினிமா துறைக்கு அவர் செஞ்சிருக்கிறாரு நோட் ஒன்லி நடிகர்கள் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா அந்த எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவரோட வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் எவ்வளோ பெருசா வளர்ந்து எத்தனையோ பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தங்க சினிமால அப்கமிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்ல ஆக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு யாராவது ஒருத்தங்க யோசிக்கிறாங்களா பொலிட்டிக்ஸுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி ஒரு ஆக்டரா இருந்து இருக்கவங்களும் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து ஒரு டைரக்டராய் நான் வந்திருக்கேன் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்காக நான் செய்யணும்னு நினைக்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த காலத்துல அவ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து தங்கறதுக்குனே ஒரு இடம் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு காலையில தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு கிளம்பி போற அளவுக்கு அவங்களோடவே சம்டைம்ஸ் அவர் தூங்குவாரா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படி இருக்கிற விஜயகாந்த் சாருக்கு இவ்வளவுதான் சினிமா துறையில இருக்கிறவங்க டைரக்டர்ஸ் சரி ஆக்டர்ஸ் எல்லோருமே சரி அவரை பத்தி அவரை போட்டுனாலும் பத்தாது மறைவு அடுத்து வடிவேல் விமர்சனம் வந்துச்சு ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அவரோட இறப்பு செய்தி கேட்டு வடிவேலர்கள் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தார் நிச்சயம் வந்து போயிட்டு அஞ்சலி செலுத்துவார் அப்படின்னு சொன்னதெல்லாம் எப்படி அவர் செலுத்தவே அஞ்சலி அவர் சொன்ன அவரோட நண்பர் சொன்னது கரெக்டா உண்மையாக இருந்தா அவர் அஞ்சலி செலுத்தல அதே மாதிரி அவர் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தாங்கன்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்லலாம் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க ஆனா அவரோட உண்மைத்தன்மை அவர் உண்மையாவே வந்து கொஞ்சமாச்சும் விஜயகாந்த் அப்படின்னு அவரு தமக்கு வாழ்க்கை கொடுத்தவரு இல்ல ஒரு சக நடிகர் அப்படின்னு பார்த்தாவது வந்திருக்கணும் அதை செய்யாத அவரை பத்தி நம்ம இதை இதெல்லாம் நம்ம வந்து அவரோட நண்பர் சொல்லியிருக்காங்க நம்மளால அது எப்படி என்ன ஏதுன்னு தெரியல மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா என்ன இந்த ஏதாண்டே ராஜ்கிரண்சாருக்கே வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கும்போது அவரோட ஆபீஸ்ல பணி ஆகியவர் இவரு அவருக்கே வந்து எந்த ஒரு விஷயமும் பேசுறதுக்கோ செய்யறதுக்கோ ஒரு சப்போர்டுக்காகவோ வடிவேற அவர் போகும் அவர் உண்மையாவே ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவரை வந்து எந்த விதத்திலையுமே ஒரு நல்ல ஒரு மனிதனாக எனக்கு தோணலை நிறைய பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் சரி வெளியில பாக்குறவங்களும் இவன்

அப்படிப்பட்டவரை எவ்வளவு இழிவுபடுத்திருக்காங்க விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி இருக்காங்க ஆஹ் இப்போ நெல்லை மாவட்டத்துல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா உதவிக்கெல்லாம் செஞ்சிருந்தார் அந்த மாவட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் எல்லாம் கொடுத்திருந்தாரு மலையில பாதிச்ச மக்களுக்கு பின்னணி காரணம் எப்படி பாக்குறீங்க அரசியல் தான் வேற என்ன இருக்க போது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவர் வளரணும் அரசியல் பொலிட்டிக்கல் அடுத்த ஆட்சியை அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்து நிறைய பேருக்கு தெரியலங்கும் ஆமா ஆக்சுவலி வந்து ஆர்டிஸ்ட் நடிகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படத்தை சூஸ் பண்ணும்போது அவருடைய அவங்களுடைய ரோல் என்னன்னு கரெக்டா பார்க்கணும் அது எந்த ஒரு மத நம்பிக்கைகளையும் அது எந்த மத நம்பிக்கையாகட்டும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே சரியா இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கணும் ஒரு ரோலா இருக்கணும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் நல்ல வழி காட்டுற மாதிரி ஒரு ரோலா இருக்கணும் நயன்தாராலாம் வந்து நிறைய ஒரு முன்னணி நடிகையா வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க ஒரு கதையை கேட்கும்போது அதுல வந்து இது சரியில்லை இது இந்த மாதிரி மாற்றம் செய்யுங்க இது இந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு ஹேர்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வேண்டாண்டு சொல்ற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு ரோலை சூஸ் பண்ணி இப்படி பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி இருக்கு எதுக்கு வந்து ஒரு ஒரு இந்து மதத்துக்கு எதிராக இந்து மத நம்பிக்கைகளை வந்து அதை வந்து தவறு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு மதத்தோட நம்பிக்கைகளை போட்டுருக்கொண்டு அந்த மாதிரி எல்லாம் படங்கள் எடுக்கும்போது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பா ஃபீல் ஆகும் அதை வந்து ஒரு ஆக்டர் புரிஞ்சுக்கணும் அது அப்படி அவங்க புரிஞ்சுக்காம அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நடிச்சுட்டு இருந்ததுன்னா அன்னபூர்ணி வந்ததும் தெரியல போறதும் தெரியல நான் எல்லாரும் வந்து பார்த்தோம் எதிர்பார்த்தோம் என்னவோ அன்னபூர்ணி நயன்தாரா நடிச்சிருக்காங்க நல்ல பேர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஆனா பாத்தா அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல இளைஞர்கள் வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து இல்ல போனதே வேஸ்ட் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச எங்க வீட்டுலயே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் போனவங்க அதனாலே நிறைய பேர் நாங்க போகவே இல்லை அந்த மாதிரி கதைகள் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து முன்னாடி நடிகர்களாக இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து கண்டிப்பா எந்த ஒரு மத நம்பிக்கைக்குள்ள ஹர்ட் பண்ணாத அளவுக்கு ரோல் செலக்ட் பண்ணி நடிக்கணுன்றது தான் எனக்கு நடிகர் மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா தேனி தொகுதியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக வந்து அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இந்த கட்சி மென்ஷன் பண்ணல நான் அந்த மாதிரி போட்டியிட போகிறேன் ஜெயலலிதா வந்து எதிராக பரப்புரை செய்யும் தினகரனை வந்து வீழ்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தினகரன் அவர்களுக்கு எதிராகவா சான்ஸ் இல்லைங்க கஷ்டந்தான் எல்லாரும் வந்து ஒரு சினிமால ஒரு பிரபலம் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து மக்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் இல்லை நம்ம இதுவரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கோமோ அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல மன்சூர் அலிகான் வந்து போட்டியிட போறாங்களா இவர் போட்டிட்டாருன்னா யார் விட்டு போடுவாங்க இந்த ஆக்டர்ஸ்கெல்லாம் என்ன ஒரு நினைப்புனா நம்ம வந்து நாலு பேர் வந்து நம்ம கிட்ட போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ற போது நம்ம ஒரு அரசியல் கட்சியில நம்ம போட்டிட்டா நம்ம வந்து எம்எல்ஏ ஆயிடலாம் எம்பி ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர்ல கமலஹாசன் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா போயிட்டு நான் வந்து ஒரு ஆக்டர் எல்லாருக்குமே என்ன தெரியும் நாலு படம் நடிச்சிருக்கேன் என் முகம் தெரியும்னு போய் நின்னாச்சுன்னா மக்கள் வாக்குகள் தரவே மாட்டாங்க போட மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது மன்சூர் அலிகான் எல்லாம் வந்து கஷ்டம் நிற்கிறதெல்லாம் என்ன சும்மா வந்து பேச்சுக்காக நிறைய விஷயங்கள் அவர் அடிக்கடி வந்து இந்த நியூஸஸ்ல வந்துட்டு இருக்கு இல்லையா அதனால அதே மாதிரி ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன் உண்மையாவே நீங்கள் ஒரு அரசியல் இருந்து ஜெயிச்சு வரணும்னா விஜய் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு சில இடங்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க கமலஹாசன் இப்போ என்ன பண்ணாமல் இருக்கிறாங்க அவர் பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காங்க படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல வந்து திருப்பியும் போட்டிடணுன்ற மாதிரி ஆசையோடு நின்றுட்டு இருக்காங்க போன தடவை அவர் எதுவுமே பண்ணாமல் தூத்து போயிட்டாங்க அட்லீஸ்ட் வந்து திருப்பி போட்டியிடணும் திருப்பி ஆட்சி வரணும் ஒரு ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஆகணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா கொஞ்சமாச்சும் மக்களுக்கு நடுவில் போய் வேலை செய்யணும் அதை எதுவுமே செய்யாம இருக்கிறது கமலஹாசன் உதாரணம் இப்போ வரணும் மக்களுக்காக சேவை செய்யணும் ஆட்சியை பிடிக்கணும் பொலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா ஒரு ஆக்டரா வந்து நான் விஜய பாக்குறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி